Hi friends, welcome to Ungal Sisters channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான place தான் பார்க்க போறோம். Expo 2020 லேக். இது வந்து உருவாக்குன லேக் தான். Expo 2020-ஐ பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. நாங்க லாஸ்ட் வீக் இந்த இடத்துக்கு போய் இருந்தோம். அந்த வீடியோ தான் இப்ப உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போ லேக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ரோட் சைடு கொஞ்சம் கவர் பண்ணோம். இது அல்குத்ரா லேக் போற ரோடே தான். அல்குத்ரா லேக் பக்கத்துலயே தான் எக்ஸ்போ லேக்கும் இருக்கு. நம்ம வந்து அந்த அல்குத்ரா ஸ்ட்ரீட் ரீச் ஆனவுனமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெண்டு சைடும் நொச்சி மரம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கேஃப் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. கேஃப் ட்ரீங்கிறதான் வந்து இந்த யூஏயோட நேஷ்னல் ட்ரீ. அது நிறையா இருந்துச்சு. இந்த ரவுண்ட் போட்டில் தான் வந்து நாங்கள் எக்ஸிட் எடுத்தோம். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது உள்ள போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டெசர்ட்டை தான் வந்து ஃபுல்லாக மரங்களாக வச்சு அவங்க ஒரு காடு மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய புதுசாகவும் மரங்கள் இப்போ தான் வச்சுருந்தாங்க. இன்னும் கிட்ட ரீச் ஆக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்ம கொடிக்காப்புளி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது இளந்த மரம், அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. நிறையா பார்த்தீங்கன்னா கொடிக்காப்புளி, இளந்த பழம் எல்லாமே நிறையா பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோவுமே இதில் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இது பாருங்கள் கொடிக்காப்புளி மரம், அவ்வளோ பழுத்து மரத்துலேயே தொங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு தான் சேர்ந்து போனோம். நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த சைடில் வண்டியை நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் இருந்துச்சு. எவ்வளோ பூ பாருங்கக்கா, எவ்வளோ பூ எடுத்துருக்குன்னு இளந்த பழம் எவ்வளோ பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மான்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு மான் பார்த்தோம். நான் கிட்டே போய் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடுச்சு. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, பட் அதே இடம் தான் இது. கிட்டே போகும்போது அது ஓடிடுச்சு. இந்த மரத்தை பார்க்கவே நம்மளுக்குலாம் ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ பழங்கள் பிடிச்சிருந்துச்சு. இளந்த பழம் இதெல்லாம் ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம ஊர்லலாம் ஒரு சீசனில் ஸ்கூல் விட்டு வரும்போது ஓடி போய் பொறுக்கி சாப்பிட்ட அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இது பாருங்கள் கொடிக்காப்புளி எவ்வளோ பழுத்து தொங்குதுன்னு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஏரியா எல்லாமே செம்ம நீட்டாக இருந்துச்சு. எல்லா மரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ட்ரிப்பு மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி பாயிற மாதிரி, கொடிக்காப்புளி மரம், இளந்த மரம், கேஃப் ட்ரீ எல்லாத்துக்குமே. உங்களுக்கு கேஃப் ட்ரீ வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். கேஃப் ட்ரீங்கிறதா வந்து அவங்களோட நேஷ்னல் ட்ரீ, பின்னாடி வர வீடியோவில் வரும். நாங்கள் இந்த மரத்து சைட்லேயே உட்காந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்போ லேக் அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். வெரி லாங்கில் தெரிகிறது தான் வந்து எக்ஸ்போ லேக்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 2020 லேக் ரீச் ஆக போகிறோம். நம்ம கண்ணு கெட்டின தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் காடாக தான் இருந்துச்சு, டெசர்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த லேக்கு தான் அந்த இடத்துல வந்து நல்லா பசுமையாக உருவாக்கியிருந்தாங்க. இப்போ பார்க்கிங் ஏரியா ரீச் ஆக போகிறோம். போகிற வழியில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நொச்சி மரம் தான். நொச்சி மரம் நிறையா இருந்துச்சு. அவ்வளோதான், கார் பார்க்கிங் ஏரியா ரீச் ஆயாச்சு. கார் பார்க்கிங் ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏரியா இருந்துச்சு, ஃபுல்லாக நொச்சி மரம். இது கார் பார்க்கிங் ஏரியா. இப்போ லேக்கோட கேட் ரீச் ஆகியாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா ஃப்ளவர்ஸும் கலர் கலராக போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நொச்சி மரங்கள் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளும் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோலேயே லாஸ்ட் கிளிப்பில் தெரிஞ்சிருக்கும், பயங்கர சவுண்டு. இது வந்து முன்னாடி வந்து இந்த கலர் கலர் பூக்களாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பூ தான், பட் கலர் மட்டும் வேறு வேறையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா லேக்குள்ளே வந்து இந்த கேட் வழியாக என்ட்ரு ஆகலை. கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த வழியாகவே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நான் வந்து கேட்டோட உள்ள வியூ வந்து ரிட்டன் வெளியில் வரும்போது காமிக்கிறேன். வாங்க உள்ளே லேக்குள்ளே போகலாம். பாருங்கள் நாங்கள் லேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். லேக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் டைம் தான் நாங்கள் போனது. ஒரு 1:00 வீட்டிலேருந்து கிளம்பி போனோம்.
ஈவினிங் ஆக ஆகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் லேக்குள்ளே ரீச் ஆனோடனே அந்த காற்றே நல்லா இருந்துச்சு. லேக் வாட்டர் இருக்கனால நம்மளுக்கு காற்று நல்லா விசுவிசுன்னு அடிச்சுது. இந்த லேக் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து வாட்டர் இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதை மெயின்டைனும் பண்ணுறாங்க நல்லா. உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நீட்டாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் நம்ம நிறைய லேக் பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் இந்த லேக் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்போ 2020 லோகோலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்போ 2020 வேர்ட்ஸுமே வந்து செடியிலேயே வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேக்குள்ளேயே இறங்கி போகிற மாதிரியும் அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதில் நடந்து க்ராஸ் பண்ணி அடுத்த சைடு போய்க்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கனா நாங்கள் தண்ணிக்குள்ளே நடந்து போய்கிட்டே எடுத்தது. நடந்து போகிறதுக்கான பாத் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதிலேருந்து க்ராஸ் பண்ணி மிடலில் போனீங்கன்னா மிடலில் டெசர்ட் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மரங்கள் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி நம்ம ஒரு பாத் இருக்குது, அதில் க்ராஸ் பண்ணி போனோன்னா அந்த சைடும் மரங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பாத்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். வந்துட்டோன்னே மிடில் போர்ஷன் வருது. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு தான், பிளான்ட்டும் மண்ணும். டெசர்ட் ஏரியாவில் ஃபுல்லாக செடிகள் வச்சுருக்காங்க. தீ தண்ணி நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொச்சி, இது ஃபுல்லாக நொச்சி மரம். இங்கே ஒரு ஆள் பாருங்கள், ஒரு பாட்டிலில் மண்ணு தண்ணி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு வரா. ஹலோ, நான் கூப்பிட்றேன் பாருங்கள். கண்டுக்காமல் ஒவ்வாட்டுக்கு போயிட்டே இருக்காவெல்லாம் சரி என்ஜாய்மெண்ட்டு. இங்கே பாருங்கள் அடுத்து ஹீரோவை. மரத்தில் பாருங்கள் எவ்வளோ இளந்த பழம் பிடிச்சிருக்குன்னு. சின்ன மரம் தான். நீ வந்துட்டே லாங்ல. நம்ம வந்து ஒரு இடத்துல லேக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு மிடலில் வந்து மண்ணில் தான் நடந்து வர்றோம். அது நடந்து வந்த ஏரியா தான் இந்த மண் ஏரியா தான் நாங்கள் நடந்து வந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்ம தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்கு. அது வழியாக நடந்து க்ராஸ் பண்ணி திருப்பி அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு போய்க்கலாம். நாங்கள் இது வழியாக நடந்து அடுத்த சைடும் போனோம். பாருங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் நேரம். அப்போ தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜில்லுன்னு தண்ணி சூப்பராக இதமாக இருந்துச்சு. இதமா இருக்கு, தண்ணிக்குள்ள தான் வாத்து போயிட்டு இருக்கு. ரெண்டு வாத்துமே நம்ம கிட்ட போய் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். பட் நான் கிட்ட போக போவே அது ஓடிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா இந்த லேக்கோட அப்படியே ஆப்போசிட், நான் என்ட்ரன்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடோடு உள்ளது. அந்த எண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்டு தான், சிட்டுக்குருவி அந்த இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அந்த ஏரியாவில். பசங்கள்லாம் திருப்பி திருப்பி உள்ளே அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக வர நடந்துகிட்டே இருந்துச்சுங்க குட்டீஸுக்கு எல்லாருமே. இந்த லேக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்போ 2020 சிம்பிள் மாதிரியே தான் இருந்துச்சு, அந்த லோகோ மாதிரியே தான். நம்மளுக்கு வந்து நம்மளும் எடுத்த கேமரா வியூவில் கிடைக்காது, பட் ட்ரோன் வியூவில் எடுத்தோம்னா அந்த மாதிரி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா யூஏயோட நேஷ்னல் அனிமல், அரேபியன் ஆரிக்ஸ், அதான் வந்து அவங்களோட நேஷ்னல் அனிமல். இது அரேபியன் ஆரிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் ஆடு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், பட் இது வந்து அவங்களோட நேஷ்னல் அனிமல். கொம்பு பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வி மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி. அவங்க முன்னாடி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நிறையா வரும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ள கல்லில் நடந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபவுண்டெயின்லாம் இருந்துச்சு.
பார்த்தீங்கன்னா அந்த கல் வழியாகவே க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்துச்சு கேமரா, சன்லைட் ஆப்போசிட் இருந்ததுனால. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி விழுகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கு இதான் பாருங்கள், அந்த தண்ணி விழுகிற மாதிரி இப்படி செட் பண்ணியிருந்தாங்க ஃபால்ஸ் மாதிரி. போயிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று, அதுவும் உங்களுக்கு அந்த லேக் ரீச் ஆகிற இடத்துல நல்லாவே காற்று அடிச்சது வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தாச்சு, பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த வழியாக உள்ளே என்ட்ரானோமோ அதே வேலை தான் ரிட்டன் ஆனோம். இந்த அல்குத்ரா லேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் பார்க்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஃபிஷ் கடைசியாக வரும்போது பார்த்தோம் வெளியில் வரும்போது. நாங்கள் லேக் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். எந்த வழியாக உள்ளே என்ட்ரானமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேட் வழியாக உள்ளே என்ட்ரானது காமிக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா கேட் வழியாக நம்ம உள்ளே வந்தோன்னா ரெண்டு சைடும் இந்த மாதிரி ட்ரீலாக இருந்துச்சு. ரெண்டு சைட்லேயும் ஹைட்டாக இருக்க மரம் தான் வந்து யுஏஇயோட நேஷ்னல் ட்ரீ, கேஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரெண்டு சைடும் ஹைட்டாக இருக்கிற மரங்கள். இது பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்திருப்போம். இதான் வந்து கேஃப் ட்ரீயோட வியூ. எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தான். கேட்டில் அவுட் சைடு அந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் உள் சைடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு ஃபால்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து கேட்டோட அவுட் சைடு வியூ, ரெட் கார் பார்க்கிங். அவ்வளோதாங்க எக்ஸ்போ லேக் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இது வந்து நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பாருங்கள் கார் பார்க்கிங்கில் ஒரு இழந்த மரம் இருந்துச்சு, அதை ஷூட் பண்ணேன். எல்லா இழந்த மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் நிறையா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எக்ஸ்போ லேக் பார்த்துட்டு நாங்கள் ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. இந்த அல்குத்ரா ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்டு போட்டிருக்கோம். ஒவ்வொரு ரவுண்டு போட்லேயுமே நம்மளுக்கு வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், க்ரீனிஷாக வீடியோ எடுக்கிற மாதிரி தான் ஆசையாக இருந்துச்சு. நாங்கள்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம், நீங்களும் பயணங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இந்த லேக் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.